So hello everybody, welcome again to JK Vittla Enna Samayal. So உங்க எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மறுபடியும் இந்த சேனல்ல கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நீங்க வந்து வந்திருக்கிறதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க, அதுல வந்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோஸ் போட்டதுனாலும் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிபிகேஷனா வரும். அப்ப என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு என்ன ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ரெசிபின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோல ரெசிபி கிடையாது, அதுக்கு பதிலா ஒரு ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போறீங்க. சோ அது வேற எதுவும் இல்ல, என்னோட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் தான். ஸோ எல்லாத்து வீட்லயும் இருக்கிற மாதிரி தான் நானும் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். பட் சின்ன சின்னதா உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் என்கிட்ட இருக்கலாம். சோ அதெல்லாம் என்ன என்ன அப்படிங்கறத வாங்க பாத்துடலாம். சோ வாங்க இப்ப என்னுடைய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனை பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ளார போலாம். ஒரு டைனிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்கு, பட் நாங்க வந்து டைனிங் டேபிள் எதுவும் போடல. அண்ட் டைனிங் டேபிள்ல இருந்து அப்படியே கொஞ்சம் ரைட்ல பாத்தீங்க அப்படின்னதுனா இங்க வந்து ஓபன் டைப்ல கிச்சன் இருக்கு. ஸோ இந்த கிச்சன் டூர் வந்து நான் ஆல்ரெடி பார்ட் டூவா வந்து ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் நான். ஸோ அதோட லிங்க் எல்லாம் நான் கீழே தரேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்க போய் பாத்துக்கலாம். ஸோ கிச்சன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் இருக்கு. ஸோ கிச்சன்ல ஷெல்ஃபுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலதான் என்னுடைய டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கேன் நானு. ஸோ வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா இப்போ ஒரு 4 and 4.5 இயர்ஸ் அந்த மாதிரி தான் நான் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னதுனா சாம்சங் பிராண்டில் நான் வந்து கன்வெர்ட்டபிள் ஃப்ரீசர் உள்ள ஃப்ரிட்ஜ் தான் வாங்கியிருக்கேன் நான். நாங்க வாங்கும்போது இது வந்து ரொம்ப கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருந்தது, நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கா இருந்தது. ஸோ அதனால இது வாங்கலாமே அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கு. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னதுனா ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 255 லிட்டர்ஸ், பட் கிராஸ் வால்யூம் 275 லிட்டர்ஸ். 10 இயர்ஸ் வாரண்டி உள்ள ஃப்ரிட்ஜ் இது. ஸோ டிஜிட்டல் இன்வெர்டர் டெக்னாலஜி உள்ளது. ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் மேலே ஃப்ரீசர் இருக்கு, கீழே ஃப்ரிட்ஜ் இருக்கு. மேலே என்னோட ஃப்ரீசர்ல நான் வந்து என்னென்னலாம் வச்சிருக்கேன், எப்படி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீசர்ல இருக்க டோரை பார்த்துடலாம். ஸோ டோரில் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ரெண்டு ஜிப்லாக் கவர்ஸில் சீஸ் எல்லாம் கிரேட் பண்ணி நான் வந்து அதில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதில் கொஞ்சம் சாக்லேட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு கண்டெய்னரில் கல்கண்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வெளியில் வச்சோம் அப்படின்னதுன்னா எறும்பு நிறைய வந்துடுது. ஸோ அதுக்காக நான் வந்து ஃப்ரிட்ஜிலே வச்சுருக்கிறது. அண்ட் இங்கே குளுக்கோஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து ரெண்டுமே சாக்லேட்ஸ் தான். அண்ட் இதில் வந்து செரீஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து பருப்பு இருக்கு, சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பருப்பு இருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிகானோ போட்டு வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் டோரில் வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு ரேக் இருக்கு. அந்த ரெண்டு ரேக்கில் மேலே ரேக்கில் பார்த்தீங்கன்னதுன்னா இந்த இதில் இங்கே வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நட்ஸும் போட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ வந்து ஆல்மண்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கேஷ்யூ நட் இருக்கு, அதுக்கப்புறம் பாதாம் பிஸ்தா எல்லாமே வச்சிருக்கேன். அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் சிக்கன் வந்து பிரஸ்ட் பீஸ் வந்து ஃப்ரோசனாக நான் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து வீட் பிரெட் வந்து யூஸ் பண்ணது போக மீதி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டெய்னர்ஸில் தேங்காய் வந்து வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் வந்து பீஸாக கட் பண்ணினது இதில் இருக்கு. அண்ட் இங்கே வந்து தேங்காயை கிரேட் பண்ணிட்டு அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னதுன்னா இங்கே ஒரு ஜிப்லா கவரில் ஸோ வெள்ளை கொண்ட கடலில் இருக்கு இல்லையா சென்னா, ஸோ அந்த சென்னாவை நான் நல்லா வந்து சோக் பண்ணிவிட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கூல் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜிப்லா கவரில் நான் போட்டு வச்சுருக்கேன்.
ஸோ இது வந்து ரெடி டு யூஸ் தான். நம்ம வந்து இது வேணும்னதுன்னா எனி டைம் நம்ம சுண்டல் செஞ்சுக்கலாம், இல்லைன்னதுன்னா நம்ம சாலடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெடி டு யூஸாக வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் நமக்கு எதாவது கொஞ்சம் ரொம்ப ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னதுன்னா இதிலிருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து போட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து சாப்பிடலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னதுன்னா இங்கேயும் வந்து ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஸோ இந்த கண்டெய்னர்லேயும் கேஷ்யூ நட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேஷ்யூ நட்ஸ் தான் வச்சுருக்கேன் நான். ஸோ நிறையா வந்து நான் பல்காக வாங்கி வச்சுக்குவேன், ஏன்னா குழந்தைங்களுக்கும் நான் எப்பயும் கொடுப்பேன், அதே சமயத்தில் ரெசிபீஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் நான் வந்து எப்பயுமே ஸ்டாக் வச்சுருப்பேன் நான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னதுன்னா ஒரு பெரிய ட்ரே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னதுன்னா பன், இது வந்து நல்ல ஃப்ரீசரில் நான் ஏன் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னதுன்னா இது வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு 2 டேஸாக இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். நான் இதில் வச்சு பிரெட் க்ரம்ஸ் பண்ணணும், அதை நான் ஏதாவது வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா பச்சை வேர்க்கடலை, ஸோ அதை வந்து ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து பஜ்ஜி மாவு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரோசன் பட்டாணி. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ 1/2 kg 1 kg அந்த மாதிரி பெரிய அளவில் குவான்டிட்டியில் வாங்கி நான் ஜிப்லாக் கவரில் போட்டு அதை இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரீசரில் வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு தாங்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னதுன்னா ஐஸ் ட்ரே. ஸோ இது வந்து நம்ம இப்படி டில்ட் பண்ணிக்கலாம், நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது அந்த ட்ரேயில் வந்து கலெக்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒன்றுமே இல்லை இப்போதைக்கு. ஸோ இதில் என்னென்னதுன்னா இந்த இது வந்து ஜெல் ஃப்ராஸ்ட் பேக்ஸு. ஐஸ்கிரீம் கேக் வாங்கும்போது அது வந்து நல்ல சில்லுன்னு நல்லா உருகாமல் இருக்கிறதுக்காக நமக்கு வந்து இது கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே நான் வந்து இப்படி தான் நான் வந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நான் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மள ஏதாவது அடிபட்டிருக்குது, ஏதாவது ஒரு இது வைக்கணும் ஐஸ் கியூப்ஸ்க்கு பதிலாக டக்குன்னு இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து இதை அப்படியே வச்சுருக்கேன். அது போக நம்மளே வந்து ஐஸ்கிரீம்ஸ் ஏதாவது செஞ்சுட்டு ஏதாவது நம்ம பேக் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு போகிறோன்னதுன்னா இதை நம்ம வச்சு யூஸ் பண்ணோம்னதுன்னா ரொம்ப நேரத்துக்கு ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு உருகாமல் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இதை வந்து அப்படியே நான் வச்சுருந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து என்னோடய ஃப்ரீசரில் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நான் அதிகம் வந்து டம்ப் பண்ண மாட்டேன், என்ன தேவையோ அந்த பொருள் மட்டும்தான் வைப்பேன். அண்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்பேஸை வந்து ஃப்ரீயாக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் அடுத்த செட் ஆஃப் திங்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரீசரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்தாச்சு. அடுத்தது ஃப்ரிட்ஜில் வந்து நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க டோரில் என்ன நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து மேலே ரேக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டால் ரேக்கு. ஸோ நம்மளுக்கு 2 லிட்டர்ஸ் பாட்டில்ஸ் வைக்கிற அளவுக்கு அந்த ஹைட்டில் நல்லா பெரிய ரேக்கு இது. ஸோ இதில் வந்து என்னோடய ஃப்ரெஷ் க்ரீம் அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னதுன்னா ஹர்ஷீஸ் சிரப் வச்சுருக்கேன் நான். அண்ட் இங்கே வந்து லெமன் எக்ஸ்ட்ராக்டை எடுத்தது அது வந்து அந்த பாட்டில் இங்கே இருக்குது. அண்ட் வந்து ஒரு ஃப்ரூட் ஜூஸ் பாட்டில் எப்பயுமே நான் இங்கே வச்சுருப்பேன் நான். முடியல, ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி வேணும் அப்படின்னதுன்னா ஒரு ஃப்ரூட் ஜூஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரூட் ஜூஸ் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே ஃப்ரூட் ஜூஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னதுன்னா ஒரு சின்ன கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஸோ இந்த கண்டெய்னரில் என்ன இருக்குன்னா பேக்கிங் சோடா இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய ஸ்டாக் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் இதை ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுருவேன் கொஞ்சம் நேரத்துக்கு. ஒரு 1 hour கழித்து நான் மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணிக்க வச்சுருவேன். ஸோ அந்த 1 hourல உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்மெல்லெல்லாம் கொஞ்சம் நல்லா போயிடும். இது மாதிரி ஒரு 2-3 times இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடரை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு பவுடர் வந்து ஃபில் பண்ணி மறுபடியும் நெக்ஸ்ட் யூஸ்க்கு நான் வச்சுக்குவேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரேக்கில் இருக்குது. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ரேக் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா என்னோடய ஜாமு, ஸ்ப்ரெட்டு அந்த மாதிரி எல்லாமே நான் இங்கே வச்சுருப்பேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னதுன்னா என்னோடய எசன்ஸ் பாட்டில்ஸ் எல்லாமே நான் இங்கே வச்சுருக்கேன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்குக்கு போடுற சுண்ணாம்பு அது ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் அங்கேயே பக்கத்துலேயே வந்து குங்குமப்பூ வந்து ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து மில்க் மேட் இருக்குது. அண்ட் ஜாம் எல்லாம் வச்சுருக்கேன். சன்ரைஸ் காஃபி பவுடர், ஃபில்டர் காஃபி தான் யூஸ் பண்ணுவோம், பட் எமர்ஜென்சிக்கு நான் வந்து இதையும் நான் வந்து எப்பயுமே வச்சுருப்பேன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னதுன்னா கஸ்டர்ட் பவுடர் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சாட் மசாலா. ஸோ சாட் மசாலா ஒரு பேக்கெட் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்பயாவது யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணிட்டதுனால ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்மளுக்கு நல்லா ரொம்ப நாளைக்கு தாங்கும்.
நீங்கள் வந்து பாப்கார்ன் வந்து பட்டர் பாப்கார்ன் ஒரு பேக்கெட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் பேக்கெட் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து பட்டர் பாப்கார்ன். சாட்டர்டேஸில் வந்து மூவி டைம் வரும்போது நாங்கள் பாப்கார்ன் வந்து பாப் பண்ணிவிட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக போட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் வந்து பிக்சர் பார்ப்போம். ஸோ இவ்வளோ தான் இந்த ரேக்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்குக்கு எக் ரேக்கு. ஸோ ரெண்டு எக் ரேக் கொடுத்துருக்காங்க, 8+8. ஸோ அட் அ டைம் இங்கே வந்து 16 எக்ஸ் வைக்கலாம். ஸோ நாங்கள் வந்து 30 எக்ஸ் எப்பயுமே வந்து வாங்கி வாங்கி ஸ்டாக் வச்சுக்குவோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு 3 எக் தான் இருக்குது, இனி மறுபடியும் வாங்கி ஸ்டாக் வைக்கணும். எப்பயுமே எக் இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் வீட்டில். ஏன்னா எக் இல்லாமல் எங்களுக்கு ஒன்றுமே ஓடாது. டக்குன்னு ஏதாவது ஒன்று தேவை, ஏதாவது தொட்டுட்டு சாப்பிட்ணும், இல்லை ஒரு பிரெட் டோஸ்ட்லேருந்து எது வேணுன்றதுனாலுமே எங்களுக்கு டக்குன்னு எக் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். ஸோ அதனால் எப்பயுமே எக்கு ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்போம் நாங்கள். லாஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சாஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பேன். சில்லி சாஸில் அப்புறம் செஷ்வான் சாஸ் இருக்குது, சோயா சாஸ் இருக்குது, அண்ட் வினிகர் இருக்குது, அண்ட் இங்கே வந்து வந்து ஸ்ப்ரெட் எல்லாம் வச்சுருக்கேன் நான், பீஸா டாப்பிங் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் இதில். அண்ட் இந்த இந்த கண்டெய்னரில் ஃபுல்லாக வந்து ஈஸ்ட் வச்சுருக்கேன் நான், இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து என்னோடய பொருட்கள். ஸோ ஃப்ரிட்ஜில் டோர் சைடில் இருக்கிற பொருட்கள். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரேக் இருக்கு. ஸோ அதில் 4 ஸோ அதில் ஃபஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா என்னோட டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் எப்பயுமே ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இங்கே கூலிங் வந்து ரொம்ப நல்லா வருங்கிறதுனால டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹேண்டில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரே வந்து நான் டிமார்ட்டில் வந்து ஒரு தடவை வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து பால் பாக்கெட்டு, பட்டர், அதுக்கப்புறம் சீஸ் அந்த மாதிரி எந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னாலும் இதில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஸோ இப்படி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து பால் பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து ரெண்டே பொருள் தான் நான் எப்பயுமே வைப்பேன். இந்த ட்ரேயில் வந்து எல்லா டெய்ரி ப்ராடக்ட்ஸும் வச்சுருவேன். அண்ட் என்னோடய பால் பாத்திரம் இங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஸ்லைடு. ஸோ இப்படி வெளியில் நல்லா எடுத்து உள்ளார தள்ளலாம். ஸோ இந்த ரேக்கை வந்து பர்டிகுலராக என்னோட மீல் ப்ரெப்பர் ரேக்காக நான் வந்து இப்போ ரீசெண்டாக மாற்றிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸாக 8 மந்த்ஸாகவே நான் இது வந்து என்னோட மீல் ப்ரெப்பர் ரேக்காக தான் நான் வச்சுருக்கேன் நான். ஸோ எல்லா மீல் ப்ரெப்பையும் பண்ணிவிட்டு இதில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு ஈஸி ஆக்சஸாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ரொம்ப குனிஞ்சு கீழே வரைய தேட வேண்டிய அவசியம் இல்லாதனால இங்கே நான் வந்து எல்லாத்தையும் வச்சுருக்கேன். ஸோ என்னோட மீல் ப்ரெப்பெல்லாம் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நான், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்க ரேக்கில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாவு வந்து பேட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், இட்லி தோசை மாவு பேட்டரு. இது வந்து டப்பர்வேர் பாக்ஸு, அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா என்னோட லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் நான் பேக்கில் தான் எப்பயுமே வச்சுருப்பேன். ஸோ கூலிங் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்பயுமே லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் பேக்கில் தான் வச்சுருப்பேன். இதுலேருந்து நான் வந்து எல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன் நான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னதுன்னா ரசம் வைக்கிற பாத்திரம். ஸோ ரசம் வந்து நேற்று வச்சது, இன்னி கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருக்கிறனால அதையும் நான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஹாஃப் வந்து பர்டிகுலராக லெஃப்ட் ஓவர்ஸ்க்காக வச்சுட்டு என்னோட தோசை பேட்டர் வந்து வைக்கிற பாக்ஸை வந்து நான் எப்பயுமே இங்கே வச்சுருவேன் நான். ஸோ எப்பயுமே குக் பண்ணும்போது நான் கொஞ்சம் வந்து சேர்த்தி தான் நான் சமைச்சிக்குவேன் நான். ஏன்னா வந்து ஒரு 1 டே அட்லீஸ்ட் நான் வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் சமைப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து டிஷ்ஷஸ் வந்து நான் ரெடி பண்ணுவேன். இப்போ ஒரு கிரேவி பண்ணுறேன் அப்படின்னதுன்னா அந்த சப்பாத்திக்கும் சாப்பிட்ற மாதிரி, அதே சமயத்துலேயே ஏதாவது ஒரு புலாவ் அந்த மாதிரியும் சேர்த்தி சாப்பிட்ற மாதிரி, அதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கிரேவி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா ஸோ இமீடியட்டாக சப்பாத்தி ஒரு தடவை செஞ்சுட்டேன்னா அடுத்ததான் வந்து புல்லாவை செஞ்சு அந்த கிரேவியை ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஸோ ரொம்ப நாளைக்கும் வச்சுருக்க மாட்டேன், ஒரு அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 1 டே அந்த மாதிரி தான் லெஃப்ட் ஓவர்ஸ் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்கு அடுத்ததான் நெக்ஸ்ட் ரேக் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா அதிகம் ஒன்றும் பொருள் இல்லை. இங்கே வந்து கிரீன் கிராம் வந்து நான் சோப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான், அதோட இது இங்கே இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னதுன்னா வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது பெரிய நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்படி முன்னாடியே நான் பார்க்குற மாதிரி வச்சுட்டேன் அப்படின்னதுன்னா டக்குன்னு எடுத்து சாப்பிட வசதியாக இருக்கும். அதே சமயத்தில் ஜூஸ் போடுறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அதை இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து எப்பயுமே நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுட்டே தான் இருப்பேன் நான். ஸோ ஏதாவது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னதுன்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து எடுத்து நம்ம வந்து அங்கங்கே ஸ்டோர் பண்ண முடியாத சமயத்தில் நான் வந்து எடுத்த வேகத்துக்கு ஒரு பேஸ்கெட்டில் போட்டு நான் இங்கே வந்து வச்சுருவேன் நான். அப்புறம் நிதானமாக டைம் கிடைக்கும்போது
நான் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணியோ எப்படி ஸ்டோர் பண்ணணுமோ அப்படி நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். எப்பயுமே இங்கே வந்து நான் கொஞ்சம் ஸ்பேஸ் எப்பயுமே வச்சுருப்பேன் நான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வெஜிடபிள் ரேக்கு. ஸோ இங்கே தான் நான் வந்து எல்லா விதமான வெஜிடபிள்ஸையும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பாக்ஸ்லேயும் போட்டு ஸ்டோர் பண்ணியிருப்பேன், அதே சமயத்தில் ஜிப்லாக்லேயும் போட்டு ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ குக்கும்பர் வந்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் லெமன் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி மிளகாய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் வந்து ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த பாக்ஸில் கேரட் இருக்குது, இதெல்லாம் மீல் ப்ரெப் பண்ணும்போது நான் பண்ணி வச்சது. ஸோ இதனால் இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதில். ஸோ நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய போட்டு டம்ப் பண்ண மாட்டேன். இன்கேஸ் ஏதாவது டம்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு அப்படின்னா ஒரு ஒன் டேக்குள்ளார நீட்டாக வந்து அது எல்லாமே வந்து தேவையில்லாத பொருளெல்லாம் ரிமூவ் பண்ணி எல்லாமே டீக்ளட்டர் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் பண்ணி வச்சுருவேன் நான். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பார்க்கறதுக்கு நடுவில் ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த கூலிங் வந்து நல்லா உங்களுக்கு வந்து நல்லா சர்க்குலேட் ஆகி உங்களுக்கு வந்து உள்ளார வைக்கிற பொருளை கெட்டு போகாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைய எப்பயுமே வந்து அதிகம் வந்து டம்ப் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ட மாதிரி எல்லாமே வைங்க. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னதுன்னா, நீங்கள் நிறைய பேர் எப்படி அதை நோட் பண்ணனீங்களா என்னங்கிறது தெரியல, நான் வந்து பார்த்தீங்கன்னதுன்னா எந்த ஒரு ஷீட்டுமே நான் வந்து எந்த ட்ரே மேலேயுமே நான் போடலை, நான் ரேக் மேலேயும் போடலை நான். ஏன் அப்படின்னதுன்னா நான் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான். பட் அதை விட எனக்கு ஷீட் போடாமல் இருக்கிறப்ப எனக்கு வந்து கூலிங் வந்து ரொம்ப நல்லா கிடைக்குது. ஸோ சர்க்குலேஷனும் நல்லா இருக்கு. ஏன்னா அந்த ட்ரே வந்து உங்களுக்கு நல்லா கூல் ஆகி இருக்கும்போது அது மேலே நம்ம எந்த பொருளை வச்சிருக்கோம்னாலும் உங்களுக்கு வந்து மேலே கீழே ரெண்டுமே வந்து சில்னஸ் இருக்கும்போது அந்த பொருள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ அதனால நான் அதை பார்த்துட்டு தான் எனக்கு செட் ஆகலைங்கிறனால நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் வந்து ஷீட்ஸ் எதுவுமே போடல. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஷீட்ஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா முடிஞ்ச வரைய ஸ்பேஷியஸாக வந்து வைக்க பாருங்கள். ஒவ்வொரு பொருளுக்கு நடுவுலையும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அப்போ வந்து ஈஸி கூலிங் வந்து நல்லா சர்க்குலேட் ஆகி உங்களோட பொருள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எப்பயுமே. ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு பொருளையுமே நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குவோம் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், வாங்கினா மட்டும் போதாது அதை வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணணும் நம்ம, அப்போதான் அது வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஸோ இதையும் நீங்கள் எல்லாருமே ஒத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால வந்து எப்பயுமே வந்து மெயின்டைன் பண்ணுங்க ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளார ஸ்டோர் பண்ணுறீங்க. ஏன்னா நிறைய விதமான பொருள் நம்ம ஸ்டோர் பண்ணுறோங்கிறப்போ அதை வந்து நம்ம ரொம்ப வந்து மெயின்டைன் பண்ணணும் ஃப்ரிட்ஜ், அப்போதான் அது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். உள்ளார இருக்கிற ஃபுட்டும் வந்து நம்மளோட ஹெல்த் பாதிக்காமல் நல்லா வந்து வச்சிருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால அட்லீஸ்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ் டீப் கிளீன் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அண்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் தேவையில்லாத பொருளை எடுத்து டீக்ளட்டர் பண்ணி லைட்டாக வந்து ஒரு வைப் அவுட் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து என்னோட சின்ன ஒரு டிப் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து எந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அதுவரைய எல்லாத்துக்குமே பாய்.